மத்திய பட்ஜெட்டில் பீகார் ஆந்திரா மாநிலங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் இன்று மத்திய பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜகவின் கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம் ஆளும் பீகாருக்கும் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சி செய்யும் ஆந்திராவிற்கும் மத்திய பட்ஜெட்டில் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. ஆந்திர மாநில வளர்ச்சிக்கு 15,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், பீகாரில் புதிய சாலைகள் அமைப்பது உள்ளிட்ட திட்டங்களுக்கு 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். மேலும் ஆந்திராவில் தலைநகரை நிறுவ நிதி சார்ந்து 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், பீகார் மாநிலத்தில் உள்ள கயா முதல் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸ் வரை புதிய பொருளாதார வளர்ச்சி திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் கூறியுள்ளார். ஆந்திராவை பொறுத்தவரை விசாகப்பட்டினம், சென்னை, தொழில்பேட்டைக்கு கூடுதல் ஒதுக்கீடுகள் அறிவிக்கப்படுகின்றன. ஆந்திராவின் பின்தங்கியுள்ள மாவட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பீகாரில் விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க கூடுதல் நிதி தரப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார்.